வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள புரேவி புயல் நாளை மறுநாள் அதிகாலை கன்னியாகுமரி பாம்பன் இடையே கரையை கடக்கும். வானிலை ஆய்வு மையம் மீட்பு பணிகளுக்கு தயார் நிலையில் தேசிய பேரிடர் மேலாண்மை படை. உலகளவில் ஒப்பிடுகையில் இந்தியாவில் கொரோனா உயிரிழப்பு விகிதம் மிகவும் குறைவு. மத்திய அரசு ஏர்செல் மேக்சிஸ் முறைகேடு வழக்கில் வரும் பிப்ரவரி 1ஆம் தேதிக்குள் விசாரணையை முடிக்க வேண்டும். சிபிஐ அமலாக்கத்துறைக்கு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை உடனடியாக திறக்க அனுமதிக்க மறுத்துவிட்டது உச்சநீதிமன்றம். புவி வெப்பமயமாதலால் ஏற்படும் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள நியூசிலாந்தில் தட்பவெட்ப அவசர நிலை. பிரதமர் ஜெசிந்தா ஆர்டன் அறிவிப்பு. கான்பரா 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி. ஆஸ்திரேலியா வெற்றி பெற 303 ரன் இலக்கு நிர்ணயித்தது இந்தியா. சர்வதேச போட்டியில் முதல் விக்கெட்டை வீழ்த்தினார் தமிழக வீரர் நடராஜன்.